நன்றிம்மா. எதுக்கு? ஒரு போலீஸ்காரோட தங்கச்சி எவ்வளவு பொறுப்போடு இருக்குங்கிறதுக்கு உதாரணமா இருக்கியே, அதுக்காக. என்ன சொல்றீங்க? இவங்க நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் எங்கிட்ட ஒப்படைச்சிருக்க பாரு. மன்னிக்கணும், இவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. காரணம், இவங்க எந்த குற்றமும் செய்யலையே. பணத்துக்காக மாமன் மகளை கடத்தினது முதல் குற்றம், பணத்தோட வந்த மாமனையும் கடத்தினது ரெண்டாவது குற்றம், பணத்தை அபகரிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை செஞ்சது மூணாவது குற்றம். இதுக்கெல்லாம் ஆதாரம் அவங்க கைப்பட எழுதின லெட்டர். அது எப்போ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நீ எரிச்சது நான் தயார் பண்ணின போலி லெட்டர். எங்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் லெட்டர். ஒரு போலீஸ்காரன் தங்கச்சிக்கு இவ்வளவு கிரிமினல் புத்தி இருந்தா அந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போட தவறிட்டியே. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இந்த லெட்டரை நீ எங்கெல்லாம் தேடினேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடிதம் உன் கைக்கு வந்துட்டா இவங்க என் கைக்கு வந்துருவாங்க நினைச்சுதான் இதே மாதிரி ஒரு போலி கடிதத்தை தயார் பண்ண நான் எதிர்பார்த்தபடி நடந்துடுச்சு. தப்பி ஓட முயற்சி பண்ணாங்க சாந்தி. இவங்களை நான் உறவுக்காரங்க கூட பார்க்க மாட்டேன். அண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நிச்சயமா இந்த குற்றத்தை இவங்க செய்யல. இடையில யாரோ செஞ்சிருக்கிற சதி, இவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன். இவங்களுக்கு அவகாசம் கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்ல. இன்ஸ்பெக்டர், எங்களை பிடிக்க முயற்சி பண்ணீங்க, என் தம்பி பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன். ஜாக்கிரத. இன்ஸ்பெக்டர், அந்த துப்பாக்கி கீழே போடுங்க. ஒரு குற்றத்தை மறைக்க அடுக்கடுக்கா குற்றங்கள் செய்யறது பைத்தியக்காரத்தனம். எங்களை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை குற்றம் வேணாலும் செய்ய தயாரா இருக்கும். ஜாக்கிரத, முதல்ல உள்ள போங்க. இஷ்டப்பட்டா என்னோட வாங்க, இல்ல அவரோட போங்க. மாமாவும் பொண்ணியும் நான் எப்படியும் கண்டுபிடிச்சேன். இந்த விஷயத்துல என் பொண்டாட்டிய சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கூட தான் வருவேன். அப்ப வாங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வாங்க. உன்னை காப்பாத்தான் நான் அவங்களை தப்ப விட்டேன், ஆனா உன் மாங்கலியத்தை காப்பாத்த முடியலன்னா என்ன மன்னிச்சு. இன்ஸ்பெக்டர் போயாச்சு, வாங்க. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு வாழ போறீங்க? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற வர. உண்மையான குற்றவாளி யாருன்னு நினைக்கிறீங்க? அதான் புரியாத புதிரா இருக்கு. பைத்தியக்காரங்களா? ஊருக்கு தெரியாம உங்க மாமா உல்லாச வாழ்க்கை நடத்திட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த டான்ஸ் காரி ராணிய வப்பாட்டியாக்கி காட்டு பங்களாவில வச்சுட்டு இருக்காரு. மாமா அந்த ராணிய வப்பாட்டியா வச்சுக்கிட்டதுக்கும் இப்ப மாமாவும் புண்ணியம் கடத்தப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? வயசான மனுஷனுக்கு ராணி தன்னை வேலை பேசி வித்துட்டா. வசதிகள் செய்ய தர்றேன்னு சொல்லிட்டு உங்க மாமா வார்த்தையை காப்பாத்திருக்க மாட்டாரு. பாதிக்கப்பட்டவ சும்மா இருப்பாளா? பழி வாங்கிட்டா. இப்பவே போய் இதை போலீஸ்ல சொல்லிடும். போலீஸ்ல போய் சொன்னீங்கன்னா உங்களைதான் முதல்ல உள்ள தள்ளுவாங்க. நீங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க. அப்படின்னா அவளையே போய் நேரா கேட்டுருவோம். அதுதான் புத்திசாலித்தனம். அவளை தவிர வேறு யாருமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவளை பாத்தீங்கன்னா தான் உங்க பிரச்சனைக்கு முடிவு வரும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மாமாவும் அவர் மகளும் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏ, பாதுகாப்புல தான் இருக்காங்க. வாங்க, வீடு பூரா தேடுவோம். நிச்சயமா அவங்க எங்க இல்ல. வேற எங்க இருக்காங்க? அது உங்களுக்கு தெரியணும்னா உங்ககிட்ட இருக்கிற நகைப்பெட்டி என் கைக்கு வரணும். இல்லன்னா? இல்லன்னா எங்க ஆளுங்க உங்களை தீர்த்து கட்டிடுவாங்க. நீங்க எழுதின கடிதம் உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லும். கொலை பழிய உங்க தலையில விழும். தூக்கு கயிறு உங்க கழுத்துக்கு வரும். திட்டம் போட்டு எதை செஞ்சிருக்கியா? இப்போ உனக்கு தேவை அந்த நகைப்பொட்டி, அவ்வளவுதானே? ஆமா, அத குடுத்துட்டா அவங்கள ஒப்படைச்சிடுறேன். சரி, நகைப்பெட்டியோட எங்க வரணும்? அவங்களை எங்க கொண்டு வருவேன்? எங்க இருந்து கொண்டு போனீங்களோ அதே இடத்துக்கு காலையில 10 மணிக்கு பெட்டியோட வாங்க. குடுக்கல் வாங்கல அங்கேயே வச்சுக்கலாம். இதுல எந்த வித மாற்றமும் இருக்காதே? நிச்சயமா இருக்காது. வாங்கடா. இன்னங்க, நாங்க வந்து நகைப்பெட்டியை வாங்கிட்டு போயிட்டோம். நாளையோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு சாந்தி கிட்ட சொல்லுங்க. வாங்கண்ணே. வரேன். நாங்க வந்துருவோம், அவசரப்பட்டுறாதீங்க. அலஞ்சாங்க பேசுங்க.
உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். இந்த நீ கேட்ட நகைப்பெட்டி. கொஞ்சம் பொறுமா, முதல்ல பொண்ணியும் மாமாவும் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பொட்டி எடுத்துக்க. டேய் கொண்டு வா உங்கள. பொன்னி என்ன இதெல்லாம்? இவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க போற, ஆனா உயிரோட இல்ல, போனாமா. என்னடி சொன்ன? ஏய் மைனர் மாமாடா, மாமா மைனர் மாமா, நல்ல சமயத்துல வந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இப்போ நகை பொட்டி எடுத்துக்கிட்டு மாமாவையும் பொண்ணியும் கொல்ல போறேங்கிற, தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்திருங்க. நல்லா சிரிப்பாடுற. அவங்கள நான் காப்பாத்திட்டேன், எங்களை யார் காப்பாத்துறது? மாமா என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரங்களா? இந்த நகைப்பட்டிக்காகத்தான் இத்தனை நாள் அவங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவ மாதிரி நடிச்சேன். ஆனா உங்க அம்மா இந்த பட்டியை எங்கிட்ட ஒப்படைக்காம உங்க மாமங்கிட்ட ஒப்படைச்சிட்ட. அத இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி பறிப்பேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வசமா மாட்டிக்குச்சு. நகைப்பட்டி அவனா எடுத்துக்க, எங்க எல்லாரையும் விட்டுரு. நகைப்பட்டி மட்டும் போதுமா இருந்தா போனா போதுன்னு விட்டுருவேன். ஆனா எனக்கும் என் காதல் ராணிக்கும் அவர் சொத்து முழுதும் தேவைப்படுது. என்ன செய்யணும்? காதலிய? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தையே போட்டோம். என்ன உங்க திட்டம்? அத நான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரையும் நாங்க தீத்து கட்ட போறோம். அந்த கொலை பழி உங்க தலையில விழும். ஏற்கனவே உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு, நீங்க தப்பவே முடியாது. ராணி பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, இவங்க நாலு பேரையும் அந்த அறையில போடுங்கடா. ராணி, அப்பனை மகளையும் தீர்த்து கட்டிட்டு நான் போலீஸுக்கு தகவல் கொடுப்பேன். ஏய், நான் தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. நீ இவங்க வண்டியில ஏத்து. அந்த டப்பா வேடி. இந்த பெயிண்ட் தொடர்ந்து போனா அவங்களை பிடிச்சிடலாம். வண்டி போற வேகத்துல நாம எப்படி அவங்களை பிடிக்கிறது? இங்க பாருங்க. தேவைதானா? பத்து நிமிஷம் தரேன், யோசிச்சு சொல்லு.
முடிவு பண்ணிருக்கேன். பத்து நிமிஷம் இல்ல, பத்து வருஷம் அவகாசம் கொடுத்தா கூட கையெழுத்து போட முடியாது. சொந்த அக்காவோட சொத்தை வாயில போட்டுக்கிட்ட ஜென்மம் இது. சொந்த சொத்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடுமா? நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. மகளை விட்டுடுங்க, நான் போட்டு கொடுக்குறேன். அப்படி வாங்க வழி. இனிமேலாவது எங்களை நிம்மதியா சாகடி.
பொன்னி. அப்பா, இவ்வளவுக்கும் காரணம் இந்த மைனர் இவளும் தான். நல்லவங்க மாதிரி நடிச்சு என் கழுத்தை அறுத்துட்டாங்க பாவிங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க அம்மா கொடுத்த நகையை ஏமாத்த நினைச்சனே, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சு. மாமா, அதை எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். பொன்னியம்மா, மாமா இவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றது. ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடி. அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நிறைவேற போகுது. அவங்க அவங்களுடைய அண்ணா